ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஈவினிங் டைம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஒரு கப் டீ இல்லாமல் யாராலையும் இருக்க முடியாது அப்படி இருக்கிறவங்களுக்கு ஈவினிங் டைம் இன்னும் அழகாக்கறக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க உருளைக்கிழங்கு ப்ரெட்டை வச்சு எப்படி ஒரு சூப்பரான ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்காக ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஸ்டப்படு ப்ரெட் பஜ்ஜி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு அஞ்சு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு அதோடய தோலை எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா இப்போ மசிச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா மசிச்சு பின்னாடி இது கூட வந்து ஒரு கைப்படி அளவு கேரட் துருவில் வந்து இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசிச்சுக்குவோம் ஓகே இப்போ வந்து நல்லா மசிச்சு விட்டாச்சு இப்போது இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மாங்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம் மாங்காய் வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த ட்ரை பவுடர் அதை வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நல்லா புளிப்பாக இருக்கும் செம்மையாக டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து இது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்ததாக வந்து ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்து இது சட்னி மாதிரி செஞ்சு எடுத்துக்குவோம் இது தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக வந்து இன்ஸ்டண்ட் பஜ்ஜி பவுடர் வந்து ஒரு கப் எடுத்துக்கலாம் இது கூட வந்து ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து எப்பவும் போல் பஜ்ஜிக்கு கரைக்கிற மாதிரியே வந்து இதை கரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு திக்காக ரொம்ப டைல்யூட் ஆகிடக்கூடாது இப்போ வந்து ப்ரெட் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்து அது வந்து இந்த முக்கோண ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு வந்து இது கூட வந்து ஸ்டப் பண்ணணும் ஒரு சு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணிக்கலாம் ப்ரெட்டோட இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து சட்னி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குறோம் பாருங்க அது அதை வந்து அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி அந்த ட்ரையாங்கிள் ஷேஃப்பில் அப்படியே வச்சு அழுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா ரெண்டும் அப்படியே ஒட்டிக்கும் ஓகே பாருங்க இந்த ஷேஃப்பில் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிக்கிறோம் காரமாகவும் இருக்கும் அந்த பொட்டேட்டோ கூட மாங்காய் தூள் மிக்ஸ் பண்ணி அது ஒரு புளிபிச்சுவையாக இருக்கும் இது மாதிரி நான் ஆறு பிரெட்டு வந்து எடுத்துருக்குறேன் ஆறு பிரெட்டு இதே போல் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டஃப் பண்ண பிரெட்டெல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி இப்போ நம்ம எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடானதோ இந்த பஜ்ஜியை வந்து பொறிச்சு எடுத்துருவோம் வந்து ரெண்டு சைடு வந்து திருப்பி போட்டுக்கலாம் நார்மலாக இதுக்கப்புறம் வந்து ஒரு பஜ்ஜி எப்படி சுடுவோமோ அதே அளவு தான் வந்து இது பண்ணணும் ஓகே ரெண்டு ரெண்டு பக்கம் வந்து நல்லா செவந்திருக்கு மேலே பொன்னிறமாக வந்ததுன்னா போதும் இதை எடுத்துடலாம் இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு ஸ்டஃப்டு ப்ரெட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you.